பூமி உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவம் செய்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய எதிர்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய அளவை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் கணக்கிடலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மனிதர்கள் யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. மனிதன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்தில் தவறு இழைக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், தவறு இழைத்திருக்கோம் என்று சொன்னால் அல்லாஹ் அடியார் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றானா, மாவோனுக்கு தேடுகின்றானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். முதல் மனிதன் ஆதமரை சார்ந்தவர்கள் தன்னுடைய இறைவனத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது அல்லாமே சில வாசனை கற்றுக்கொடுத்து கேட்டு சொன்ன செயல்கள் நமக்கு தெரியும். அப்பா ரமன்னா வயிற்றில் திருமணா ரமன்னா பூரணங்கள் காசு எங்களை நிலவா யாரெல்லாம் எங்களுக்கு நாங்களே அடிக்கடி திருட்டோம், நீ எங்களை மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பெரிய நஷ்டவாளிகளாக போய்விடுவோம் என்று அவர்கள் கேட்ட வாக்கள் நம்மில் பலரும் மனம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் எதிர்பார்ப்பது இரண்டு அடியான் பாவம் கேட்கின்றாரா, நாம் அனுதினம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களால்தான் நம்ம பலர் நம் அனைவரும் இதை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவம் அளிப்பதற்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறேன். அல்லாஹ்விடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவம் அளிப்பதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். சில பிரத்யேகமான வாக்கள் இந்த பாவத்திற்கு என்று கேட்டு சொல்லியிருக்கிறார். சுபஹானல்லாஹ் என்ற நிலையில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகங்கள் இதை யார் ஒரு நாளைக்கு முழுவதும் சொல்லுகின்றாரோ அவருடைய பாவங்கள் கடந்த உரையாளர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பார் என்று இது போன்ற சில துவாக்கள் அது இன்னும் நீங்கள் நிறைய வாக்கள் எடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ஒரு சுல்லாஸ் அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று சில வாசகங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டு வாக்கில் இடம்பெற செய்வார்கள். உதாரணமாக சபையில் ஆண்களுக்கு ஓதக்கூடிய எல்லாவர்களும் வாய்ப்பு இருக்கட்டும், நோட்டு காலங்களில் ஓதக்கூடிய எல்லாவர்களும் அவர்களுக்கு வாக்கிற்கும் அதிகமான வாக்கில் நீங்கள் தமிழாக்கம் எடுத்து பார்க்கும் என்று சொன்னால் நிறைய துவாக்களில் எல்லாவுடைய ஒரு சூழ்நிலை அவர்கள் இந்த பாவ மன்னிப்பிற்காக வாசகங்கள் அவர் இணைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எல்லாவுடைய ஒரு சூழ்நிலை அவர்கள் பாவமன்னிப்பு கேட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது இன்னி திருவிழாக திருள்ளி எவனும் நேரம் மறந்தேன், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய மூதரவை பாவமன்னிப்பு கேட்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வால் பட்டியல் வழங்கப்பட்ட மனிதர், உலகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக ரசூலுல்லாஹி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடம் மூதரவை பாவம் கேட்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி அவர்களே சொல்லிக்கொண்டு நமக்கும் அல்லாஹ்விடத்திற்கும் மலைக்கும் வழுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வாறு வடக்கு வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தை நாம் நெருங்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவர்களே மூதரவை நான் கேட்கின்றேன் ஒரு நாளைக்கு என்று சொன்னால் நானும் ஒரு நாளைக்கு எதிர்கிறதோ அல்லாஹ்வுடைய பண்பு
ஒருத்தர் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு தான் அந்த சந்தேகம் வரும். அல்லாஹ்வுடைய பண்பை நாம் தெரிந்து வைக்கக்கூடிய மக்களாகத்தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை மீது நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அல்லாஹே வார்த்தை தெரிவிக்கின்ற என்ன வார்த்தை இன்னல்லா தப்புறகி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்புடையவனாகத்தான் இருக்கும் என்று அல்லாமே சொல்லும் பொழுது அல்லாஹ் வார்த்தை மீறக்கூடியவனா இப்ப கண்டிப்பாக அல்லாஹ் ஒருத்தாரு என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று நாம் உறுதியாக நாம நம்ப வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அல்லாஹுடைய பண்பை பற்றி பல கட்டங்கள நமக்கு சொல்றாங்க. ஒரு சிறு பிள்ளைக்கும் கூட புரியக்கூடிய அளவில் அல்லாஹுடைய அந்த இரக்கம் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய மன்னிக்கக்கூடிய குணம் என்பது அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி சொன்னார்கள் பல கட்டங்கள நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அதிகமான மக்கள் தெரிந்து வச்சிருக்கோம். ஒரு சமயம் ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு பாலைவனத்தில் நடந்து போறார். பாலைவனத்தில் போகக்கூடிய இடத்துல அவருக்கு வேண்டிய உணவு அவருக்கு தேவையான ஆகாரம் எல்லாரும் எல்லாமே அந்த ஒட்டகத்தை கட்டிக்கிட்டு அந்த ஒட்டகத்தை அழைச்சிட்டு பாலைவனத்துக்கு போறாரு. பிரயாணம் செய்யறாரு. பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி நிலையை பார்த்து ஓய்வெடுக்கிறார். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க மனிதர் அசந்து தூங்கியதா இருக்க கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்று சொன்னால் அழைத்து வந்த இந்த ஒட்டகத்தை காணும். அழைத்து வந்த ஒட்டகத்தை காணும் உடனே ஒட்டகம் போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு தேவையான எல்லா வேலைகளும் அந்த ஒட்டகத்தை தான் கட்டி வச்சிருக்கிறார். ஒட்டகம் அதையும் சேர்ந்து கொண்டு போயிடுச்சு. அவருக்கு தான் ஒன்று புரியல முடித்து போச்சு நம்ம கதை. இனிமேல் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாடைய சொல்லி முடிவெடுக்கிறார். நம்ம கதை முடிய போகும் சொல்லி முடிவெடுக்கிறார். பிறகு நேர் கழித்து மயக்க நிலையில கண்டுபிடிச்சு பார்க்கிறார். காணாமல் போன ஒட்டகம் திரும்ப பார்த்தோம்னா தாங்க முடியும் சந்தோஷம் தாங்க முடியாம அவர் அல்லாஹ்வை புகழ்கின்றார். ஒட்டகத்தை பார்த்தோம்னா சந்தோஷம் தாங்க முடியல. அவர் வந்து அல்லாஹ்வை புகழ்கின்றார். எப்படி புகழ்கின்றார்? யாரா என்னுடைய அடிமை நான் எஜமான என்று சொல்லுகின்றார். வார்த்தை தடுமாட்டம் அவர் என்ன சொல்லுவோம் யாரா நான் உன்னுடைய அடிமை நீ இங்கு எஜமான என்று சொல்வதற்கு போதாக அந்த சந்தோஷத்துல கலகாக முடியாமல் பேசுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாம மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கு போய் யாரா நீ உடைய அடிமை நான் உடைய எஜமான என்று சொல்லியிருந்தார். அது வெறுப்பு சூழல் சந்தோஷத்து சந்தோஷம் உச்சியில அந்த வார்த்தையை தடுமாற்றம் ஆகிடும். இதை விட பல மடங்கு அல்லாஹ் சொல்வாங்க ஒரு அடியான் என்னுடைய இறைவனத்துல பாவம் கேட்கிறத அல்லாஹ் சந்தோஷம் தாங்க முடியாது. என்னுடைய அடியான் இடத்துல பாவம் கேட்கலாம் பார்த்து அல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த அளவுக்கு பாசம் வைக்கக்கூடிய நேரத்தில் நான் கேட்கக்கூடிய இந்த பாவம் கொடுத்து அல்லாஹ் தலைதலிக்காம இருக்குவானா? அதேமாதிரி இன்னொரு அல்லாவோட சுற்றுலா சொல்றேன் அமர்ந்தக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் உடைய குழந்தைய காணிக்கு ஒரு மணி நேரம் தேடுறாங்க. குழந்தை மணி நேரம் தேடியும் கிடைக்கல. பிறகு ஒரு நேரம் கிடைத்து அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி சந்தோஷம் தாங்க முடியும். தாயுடைய பாசத்தை நம்ம எல்லாருமே முழுந்தான் வச்சிருக்கோம். இஸ்லாம் கூட அதிகமாக தாயுடைய பாசத்தை வலியுறுத்தி சொல்லணும். அல்லாவுடைய கூட ஒருத்தர் கேட்பார் அல்லாவுடைய நான் நெருங்கி உறவாடி பழகுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி தாய்தான் பார்த்துருப்பாங்க. திரும்ப அடுத்தது யார் மீண்டும் அதே மீண்டும் அதே பிறகு தந்தை என்று சொல்வார். அப்ப தாயுடைய பாசத்தை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. நம்ம எல்லாருமே தாயுடைய பாசத்தை தெரிந்தா வச்சிருக்கோம். அப்ப அந்த தாயினுடைய குழந்தையை காணவன் தேடி பிறகு கிடைச்ச உடனே நல்லா சந்தோஷம் தாங்க முடியும். அந்த குழந்தையை கட்டி அரைமணி அரவணைத்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த தாய் அவருடைய குழந்தையை தூக்கி நெருப்பு வீசுவாளா என்று கேட்கிறார். இது நாமளே பதில் சொல்லுவோம். பட்டு பதில் சொல்லுவோம் கண்டிப்பா தூக்கி போட மாட்டாங்க. சின்ன எறும்பு கடிச்சாலும் கூட தாய்க்கும் தாங்காது. நெருப்பு தூக்கி வீசுவாளா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்கிறார். அப்ப சகாபாக்கள் நாம நிர்ணயிக்கணும் அதுதான் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே கண்டிப்பா தூக்கி போட மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தை நெருப்பு தூக்கி எரிய மாட்டாரோ அதே போல அல்லாஹ் சொல்றாங்க அடியானை இது போல நெருப்பு தூக்கி வீசுறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த தாயை விட பல மடங்கு பாசத்தை ஏற்படுத்தான். அப்ப தாயுடைய பாசத்தை விட அல்லாஹ்வுடைய பாசம் உயர்ந்தது என்று சொன்னால் நம்முடைய தாய் நம்மை தூக்கி எப்படி நெருப்பு வீச மாட்டாரோ அவ
உங்களை நிறைவு சேர்த்து ஆட்சி அரசு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யப்படுகிறேன். வாக்குதான்